அது பருப்பா? லெமன் சாதம், உருளைக்கிழங்கு கூட்டு, ஆனால் சாதம். அப்புறம் அது சாதத்துக்கு நாலதுக்கு தயிர். ஓ தயிர், ஓகே. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜா ரூபி. இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து என்னன்னா சாய்ஸ்ரீ ஸ்கூல்ல இருந்து சாய்ஸ்ரீயா ஒரு மினி சுற்றுலா மாதிரி. என்ன சுற்றுலா வேணும், சுற்றுலா இருந்துச்சு அவங்களுக்கு, அது சுற்றுலா தானே, மினி சுற்றுலா பயணம் மாதிரி கூட்டிட்டு போறாங்க. அது காலையில அவளை அனுப்பி விட்டுட்டா, இருந்தாலும் அவளுக்கு நம்ம லஞ்சு தண்ணி அது இதுன்னு எடுத்துக்கிட்டு நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இப்போ போயிட்டு இருக்கோம். ஆமா, ஏன்னா காலைல சமைச்சு கொடுக்கணும் எப்பயுமே. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா போறதுனால நம்மளே வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து வர சொல்லியிருக்காங்க. அதனால போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூபினி வந்து வீட்லயே வந்து சமைச்சு எல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து சாய்ஸ்ரீயை பார்க்க நம்ம போயிட்டு இருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன பூங்கானா அநேகமா விலங்குகள் இருக்கிற பூங்காவா இல்ல பூக்கள் இருக்கிற பூங்காவா? விலங்குகள் பூங்காவா? விலங்குகள் பூங்கானா அது எதுக்கு வேஸ்டா போய்கிட்டு பாத்துக்கிட்டு, பக்கத்துல இங்க ஒரு விலங்கு இருக்குது, டெய்லியுமே அதை பாத்துட்டு அது கூட தானே குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தா. இனி அங்க போய் என்ன என்னன்னு தெரியல, விலங்குகளா இல்ல பறவைகளா பூக்களான்னு தெரியல, இல்ல சில்ட்ரன்ஸ் விளையாடுற மாதிரி அந்த சர்க்கிள் இந்த மாதிரி பார்க்கா என்னன்னு தெரியல. நாங்களுமே இங்க திருப்பூர் தான், ஆனா திருப்பூர்ல அந்த பார்க்கெல்லாம் பார்த்தது இல்ல. இவரை என்ன கூட்டிகிட்டே போக மாட்டாரு எங்கேயும். ஒரு கஞ்சம் உண்மைதான், உண்மைனால உனக்கு ஆமா ஆமான்னு ஒரு கஞ்சனை நான் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறப்ப நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க பூங்கா கூட எனக்கு தெரியல. சாய்ஸ்ரீயால எனக்கு ஒரு வாய்ப்பு வருது இன்னைக்கு. உனக்கு நினைச்சா மேக்கப் பாக்ஸ் என்ன, திங்ஸ் என்ன, அது என்ன இது என்ன எல்லாம் வாங்கி கொடுத்து நான் பண்ணேன், ஏன் சொல்ல மாட்டேன். அதனால ஏதோ நான் என்னைக்கோ ஒரு நாள் போறப்போ ஒரு 10 ரூபா லிப்ஸ்டிக் டப்பா, இந்த 10 ரூபா போட்டு டப்பா, அது இவருக்கு தெரியாம எத்தனை பேர் இந்த அனுபவிச்சிருப்பேன், தெரியாம வாங்கி வச்சிருவா, அதை கண்டுபிடிச்சிருவாரு. அது எதுக்குப்பா இப்ப நாங்களாம் அந்த மாதிரி மேக்கப்பா போட்டுட்டு இருக்கோம். நீங்க உங்களுக்கு என்னப்பா மேக்கப், உங்களுக்கு என்ன? நாங்க லேடிஸ் வந்து ஒரு சாரி கட்டினா ஒரு சாரிக்கு மேட்சா ஒரு போட்டு வைப்போம், நீ ஒரு சட்டைக்கு மேட்சா உன போட்டு வைக்கணுமா? இல்ல நல்லா நல்லா பேச கட்டிக்கிட்டா சரி ரைட்டு, உன்கிட்ட பேசி நம்மளால ஜெயிக்க முடியாது. சரி நம்ம போயிட்டு இருக்கேன். ஏன்னா வண்டி ஓடுறதுல கான்சென்ட் பண்ணிட்டு இருக்கேன். எங்கேயாவது கொஞ்சம் திரும்பி இப்படி விட்டனா அவ்வளவுதான். அதையும் சொல்லுவாங்க வண்டி ஓட்டுறப்ப, உங்களுக்கு இந்த வீடியோ தேவையா அப்படிவாங்க. நான் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், அவர் வண்டி ஓட்டிக்கிட்டு தான் இருக்காரு, வண்டியில ஓட்டிக்கிட்டே தான் இது பண்ணிட்டு இருக்காரு. வண்டி சைலண்டா ஓட்டிட்டே போனா வந்து ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடும். அதனாலதான் என்ன மாதிரி லோடான்னு பேசுற ஒரு ஆளை வந்து கூட வச்சிருக்காரு. நான் வந்து அவருக்கு ஒரு ஸ்பீக்கர் மாதிரி, அதாவது தூக்கத்தை இழுப்புற ஸ்பீக்கர் மாதிரி. செட்டு வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு கார்ல, அது சர்வீஸ் பண்ணணும். சரி அதனாலதான் பார்த்தேன், சரி நீ இதை ஆஃப் பண்ணிட்டு இதை ஆன் பண்ணிட்டேன். ஸ்பீக்கர் மாதிரி இவருக்கு பேசிக்கிட்டே வரணும். அப்படியே பேசுறது நின்றுட்டேன்னா என் தலையில ஒரு கொட்டுட்டோம் அப்படின்னுட்டு நான் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். உடனே இவர் தூக்கம் கலைஞ்சிடும். இதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இப்ப வந்து நம்ம பக்கத்துல வந்துட்டோம். பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. அவளுக்குமே வந்து நான் காலையில சமைச்சு கொடுத்துருவேன். காலையில அவளுக்கு கேட்பேன், நைட்டே கேட்பேன், உனக்கு என்ன வேணும்? நம்ம சப்பாத்தி தோசை இதெல்லாம் வைக்காதமா, எனக்கு பிடிக்காதுமான்றுவா. என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட என்ன வேணும்னு கேட்டிருக்கியா? அது அப்படி பிள்ளை படிக்க போகுது, படிக்க போற பிள்ளைகிட்ட தான் கேட்பாங்க. நீ என்ன பண்ற, நீ வெட்டியா வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்க? இதே எங்க அம்மா இருந்தா என்ன தங்க வேணும், என்ன செய்யணும், என்ன சமைக்கணும். உங்க அம்மா இருந்தா கஞ்சி ஒரு கஞ்சி தான் நானும் இருக்கும். பத்திரமா எனக்கு வந்து ஒரு என்ன வேலையே வாங்க போனோம், நான் கூட வச்சுக்கிட்டு இருக்கேன். பூங்கா வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் பூங்கா. இப்போ இது வந்து புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் நம்ம வந்து சாய்ஸ்ரீ அங்கே உள்ளே இருக்குது, நம்ம அங்கே தான் போக போகிறோம். எக்ஸிபிட் எல்லாம் நிறைய குழந்தைங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க பாரு. பாவா சாய்ஸ்ரீக்கு தான் யாரும் இல்லை. வந்துட்டோம். அவங்க பாருங்க தண்ணி போட்டு எல்லாஞ்சி பிள்ளை செம்ம. பிள்ளைக்கு போனோடனே யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸாக மாற்றி விடணும். மாற்றி விட்டுட்டு தான் சாய்ஸ்ரீ மாதிரி அங்கே ஒன்று இருக்குது. நம்ம பிள்ளைய நமக்கு அடையாளம் தெரியல, எல்லாமே ஒரே மாதிரி இருக்காங்க. பார்க்கிங் பூங்கா நுழைவு வாயில் செல்லும் வழி. ஆமா, ஆனா பூட்டி போட்டிருக்காங்க. அங்கிட்ட அம்புக்குறி போட்டிருக்கு மாமா. அந்த அம்புக்குறினா அங்கிட்டு தானே வாசல் இருக்கும். வாசல் முன்ன பின்ன கூட்டிகிட்டு வந்திருந்தா நான் எனக்கு தெரிஞ்சிருக்கேன், இதுதான் வாசல், இதுதான் வெயில். ஆனா பாவம் வெயில், சரியான வெயில். மார்ச் என்ன சொல்ல, ஏப்ரல் மேல வெயில் வரும்பாங்க. இந்த தடவை மார்ச்ல வெயில் வந்துருச்சு. அதனால பிள்ளை எனக்கு வரப்போ தர்பூசணி மட்டும் வாங்கிட்டு வந்துருங்கம்மா அப்படின்ட்டுருச்சு. அதனால பிள்ளைக்காக எனக்கு தர்பூசணி வாங்கிட்டு போறோம். நம்ம குழந்தைங்க இல்ல, எல்லா பேரும் அப்போ குழந்தைங்க மாதிரி விளையாண்டுகிட்டு இருக்கு. இந்த பார்க்கிங் வழியே காணோம். சரி இங்க நிலையிலே நிறுத்திடலாம்னு நினைக்கிறேன். பூங்காவில் வாகனங்கள் இங்க நிறுத்தக்கூடாது. நல்ல வேலை. அங்க வழி பூங்கா பூங்கா நுழைவு வாயில் செல்லும் வழி நாங்கிட்ட முகூரி போட்டிருக்கோம். அந்த வழி சுற்றி வரணுமாம்மா, அங்கிட்டு இருக்கு. வழியே காணும். அங்கே நிறுத்திருக்காங்க வருங்க வண்டி. நிறுத்தி நம்ம இங்க இருந்து அங்கே போகணுமா? ஏதாச்சும் வழி இங்கிட்டு இங்கே இருக்கு பாரு, எல்லாம் போகிறாங்க. அப்படியா? நான் கூட ஏதாவது விலங்குகள் சரணாலயம் நினச்சேன். பரவாயில்ல, அறிவியல் பூங்காவுக்கு தான் வந்திருக்கோம். இவருக்கு சயின்ஸ் சம்மந்தமாக எதுவுமே தெரியாது மக்கு. நான் வந்து சயின்ஸ் சம்மந்தம் எனக்கு ஏதோ ஒன்று தெரியும். ஓகே, ஃபைனலாக நம்ம வந்துட்டோம் அறிவியல் பூங்காவுக்கு, சுற்றுலாத்தலத்திற்கு வந்துட்டோம். சாய்ச்சி வர பாவம் எனக்கு ஒரு பதட்டமாக இருக்குது, ஏன்னா வந்து தெரில. சரி ஓகே, உள்ளே போய் காமிக்கிறேன். பூங்கா அந்த வழி தெரியாமல் சுற்றி வந்துட்டு இருக்கோம். அப்பா ஃபுல்லாக ஒரே மூங்கில் செடியாக தான் இருக்குது. மூங்கில் செடி நல்லா ஹைட்டாக இருக்குது, நல்லா சூப்பராக செம்மையாக பட்டியிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் கேமரா இருக்குது. இது வந்து நம்ம திருப்பூர் பார்க்கு மாதிரி ஆகிடக்கூடாது. அறிவியல் பூங்கா சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன். சாய்ச்சி விளாண்டுட்டு இருக்குதாங்க. சும்மா சிம்பிளாக தான் இருக்கும்னு நினச்சேன் நான். ஆனால் ரொம்ப நாள் அதை வந்து கட்டிகிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நல்லா பச்சை பசேர்னு செம்மையாக வேறு லெவலில் இருக்குது. திருப்பூரில் வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த இடத்த. இந்த விதையை எடுத்துரு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் திருப்பூரில் இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து இந்த அறிவியல் பூங்கா வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தையோட வந்தீங்கன்னா நல்லா செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக எங்கள் வீடுமே இங்கே தான் இருக்குது. ஆனால் எங்களுக்கு இப்படி ஒரு பூங்கா இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது. சாட்சி ஸ்கூலில் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சரி உங்கள் குழந்தைங்க வரும்போது பெட்ரோல் நீங்களாம் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் நாங்கள் போய் பார்த்தோம். ஆனால் இங்கே உள்ளே வந்து பார்க்கும்போது தான் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆனால் குழந்தைங்க அறிவியல் சம்மந்தப்பட்டது நிறையா அங்கே இருக்குது. நாட்டு மரங்கள், பட்டர்ஃப்ளை, அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா குருவிகள், நிறையா சம்மந்தப்பட்டது குழந்தைங்க விளையாடுறதுக்கு எல்லாமே வந்து அறிவியல் ரீதியான சம்மந்தப்பட்டது எல்லாமே அங்கே உள்ளே வச்சுருக்காங்க. செம்ம ஜாலியாக வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம். நீங்கள் திருப்பூரில் இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் இடுவாய் அறிவியல் பூங்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். சர்ச் பண்ணாலே வரும். ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் இப்போ ஓப்பனால நிறையா கூட்டமாக தான் வந்துட்டு இருக்காங்க. திருப்பூரில் வந்தால் நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நாங்கள் சுற்றி ரொம்ப டயர்டாகிடுச்சு. பக்கத்தில் கடலாக அந்த ஐஸ்டிக்கு வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டோம். சரி பசி எடுத்துச்சு விளையாடுறதுனால சரி சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். வாங்க போகலாம். சாய்ஸிக்கு மட்டும் துண்டா? ஆ போதும் போதும். ம் ஓகே. உங்கள் அம்மா சாய்ஸிக்காக பிரியாணிலாம் செஞ்சு வச்சுருக்கு. ம் பெரிய ஆணி பிங்க் பூவாவா? ஐயா பிரியாணி இல்லையா அது? அது ம் ம் வெறும் சோறு பிங்க் பூவா? அப்புறம் தயிரா? உனக்கு என்ன பிடிக்கும்? பிங்க் பூவா தான் பிடிக்குமா? சாப்பிடு சாய்வா. கையிலே அழி சாப்பிட்றியா இல்லை ஸ்பூனில் நீ சாப்பிடம்மா, எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஏன் இதுக்கும் எடுத்துருமாம்மா? சரி நான் சாப்பிட்றேன். இது என்னது பருப்பா? லெமன் சாதம், உருளைக்கிழங்கு கூட்டு, உனக்கு சாதம், அப்புறம் அது சாதத்துக்கு சாதத்துக்கு தயிர். ஓ தயிர் இங்கே இருக்குதா? சரி ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நீங்களும் மறக்காம வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.